உக்ரைன் தலைநகர் கீவை ரஷ்ய படைகள் நெருங்கி விட்ட நிலையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மேலும் கடுமையாக்கி கீவின் மேயர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். படிப்படியாக முன்னேறிய ரஷ்ய படைகள் இன்று காலையில் கீவ் நகருக்குள் நுழைந்திருக்கின்றன. உக்ரைன் படைகள் மட்டுமின்றி தன்னார்வலர்களும் ரஷ்ய படைகளுக்கு எதிராக போரிடுகின்றனர். கடும் சண்டை நடப்பதை முகநூல் பதிவில் உக்ரைன் ராணுவம் உறுதி செய்திருக்கிறது. கீவில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் ஜன்னல் மற்றும் பால்கனி அருகே வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கீவை இணைக்கக்கூடிய பாலங்களை உக்ரைன் படைகள் தகர்த்து தடைகளை ஏற்படுத்தியுள்ளன. இதனிடையே ரஷ்ய படைகள் பிளாஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியதில் கீவ் நகரில் உள்ள 2 அடுக்குமாடி குடியிருப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான புகைப்படங்களை வெளியிட்டுள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் குலேபா ரஷ்யாவை உலக நாடுகள் உடனடியாக தனிமைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் ரஷ்யாவின் தொடர் தாக்குதலால் உக்ரைனில் இதுவரை 198 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் விக்டர் தெரிவித்திருக்கிறார். வியாழக்கிழமை முதல் ரஷ்ய படைகள் நடத்தி வரும் தாக்குதலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 198 பேர் உயிரிழந்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். 33 குழந்தைகள் உட்பட 1115 பேர் படுகாயத்துடன் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக உக்ரைன் சுகாதாரத்துறை அமைச்சர் விக்டர் தெரிவித்திருக்கிறார். உக்ரைனின் கீவ் நகருக்குள் நுழைந்த ரஷ்ய போர் வாகனம் ஒன்று அந்த வழியாக வந்த கார் மீது மோதியது. இதில் காரின் மேற்பகுதி சுக்குநூறாக நொறுங்கிய நிலையிலும் அதில் இருந்த ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். காரின் கதவுகளை உடைத்து அவரை அங்கிருந்தவர்கள் காப்பாற்றினர். ரஷ்ய படைகள் நெருங்குவதால் கீவ் நகரிலிருந்து வெளியேறுங்கள் என்று அமெரிக்காவின் ஆலோசனையை உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி ஏற்க மறுத்துவிட்டார். உக்ரைனில் சண்டை நடப்பதால் தனக்கு ஆயுதங்கள் தான் தேவை என்றும் சவாரி தேவை அல்ல என்றும் அவர் காட்டமாக கூறியிருக்கிறார். அத்துடன் இராணுவ உடை தரித்து அதிபர் செலன்ஸ்கி போர்க்களம் செல்லும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இதனிடையே உக்ரைனிலிருந்து 100,000 பேர் எல்லை கடந்து போலந்து நாட்டை அடைந்திருப்பதாக அந்நாட்டு அதிகாரி தெரிவித்திருக்கிறார். மேலும் ரஷ்யாவுடன் கால்பந்து போட்டிகளில் பங்கேற்க மாட்டோம் என்றும் போலந்து கால்பந்து சம்மேளனம் ஸ்வீடன் மற்றும் செக் நாட்டு சம்மேளனங்களுடன் இணைந்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளன. உக்ரைனில் உள்ள தமிழர்களை மீட்பதற்காக சென்னையில் உள்ள அயலக தமிழர் நல ஆணையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். அப்போது மாவட்ட வாரியாக மாணவர்களை பிரித்து அவர்களை தொடர்பு கொள்ளும் முறை, மாணவர்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகின்றன ஆகியவற்றை அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். இதுவரை பெற்றோர் மற்றும் உக்ரைனில் உள்ள மாணவர்களிடம் இருந்து 3,200 அதிகமான மின்னஞ்சல்களும் 1,800 அதிகமான செல்போன் அழைப்புகளும் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்திருப்பதாக முதலமைச்சரிடம் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
உக்ரைனில் சிக்கித் தவிக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் குடும்பத்தினருக்காக மாநில அவசர கட்டுப்பாட்டு மையம் திறக்கப்பட்டிருக்கிறது. சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு மையம் செயல்படும் விதம் குறித்து சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் விளக்குகிறார். இதோ உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா எடுத்து வரும் இராணுவ நடவடிக்கை காரணமாக அங்கு ஒரு பெரிய ஒரு போர் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் மற்றும் தமிழக மாணவர்களை மீண்டும் பத்திரமாக தமிழகம் அழைத்து வருவதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை எழிலகத்தில் இதற்கென ஒரு புதிதாக ஒரு கட்டுப்பாட்டு அறையை உருவாக்கி தொடர்ந்து 24 மணி நேரமும் அதை கண்காணிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இந்த கட்டுப்பாட்டு மையத்தை பொறுத்தவரை பிரத்யேக வாட்ஸ்அப் எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப் எண்கள் மூலமாக வரக்கூடிய கால்கள், அவர் எங்கே எந்த மாகாணத்தில் எந்த பகுதியிலிருந்து அழைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்களை இந்த மையத்தில் இந்த நபர் வந்து அந்த தகவலை சேகரித்து வைக்கிறார். குறிப்பாக எந்த பகுதியிலிருந்து அந்த மாணவர் அல்லது புலம்பெயர் தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க, எந்த விலாசத்தில் இருக்காங்க என்பது குறித்த முழு தகவலையும் இதில் பதிவேற்றம் செய்கிறாங்க. அதே போல மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் 1070 என ஒரு இலவச கட்டணமில்லா தொலைபேசி எண்ணையும் வழங்கியிருக்கிறாங்க. அந்த தொலைபேசி அழைப்புகள் இங்கே இருக்கக்கூடிய மையத்திற்கு வருகிறது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அழைப்பாளர்கள் அழைத்தால் அந்த தொலைபேசி எண்ணை வந்து எடுத்து தமிழ்நாட்டிலேருந்து எந்த பகுதியிலிருந்து பேசுகிறாங்க, அவர்களுடைய மகனோ மகளோ அல்லது உறவினர்கள் எந்த பகுதியில், குறிப்பாக உக்ரைனில் எந்த பகுதியிலிருந்து அவங்க அழைக்கிறாங்க என்கிற ஒரு முழு தகவலையும் பெற்றுக்கொள்கிறாங்க. எப்படி கால்ஸ் எப்படி வரும், எப்படிலாம் பேசுவீங்க? அவங்க பேரண்ட்ஸ் தான் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி எங்கள் பசங்க அங்கே இருக்கிறாங்க அப்படி சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிற அட்ரெஸும் வாங்கிப்போம், உக்ரைனில் அவங்க பசங்க இருக்கிற டீட்டெயில்ஸும் வாங்கி, அப்புறம் அவங்க ஃபோன் நம்பர்லாம் வாங்கி, அப்புறம் இமெயிலெலாம் வாங்கி வச்சுப்போம். எனவே இதுவரை சுமார் 1500 மாணவர்கள் இந்த கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அங்கே உக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த போர் சூழலை தமிழக அரசு தொடர்ந்து கண்காணித்துட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களை பத்திரமாக நாடு திரும்புவதற்கான சூழலை ஏற்படுத்தி வருகிறது தமிழக அரசு. ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் அபினேஷ், News18 தமிழ்நாடு. உக்ரைனில் உள்ள இந்தியர்கள் தூதரக அறிவுறுத்தல்கள் இன்றி பிற நாடுகளின் எல்லைகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கீவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பல நாடுகளின் எல்லைகளில் நிலைமை மோசமாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தியர்களை மீட்க அண்டை நாடுகளுடன் தூதரகம் தொடர்ந்து பேசி வருவதாகவும், உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்தியர்கள் அடுத்த உத்தரவு வரும் வரை அதே இடத்தில் இருக்கும்படியும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உரிய தகவல் தெரிவிக்காமல் பிற நாடுகளின் எல்லைகளுக்கு சென்ற இந்தியர்களுக்கு உதவுவது சவாலாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியர்கள் பாதுகாப்பான முகாம்களில் தங்கியிருக்கவும் தேவையின்றி வெளியேற வேண்டாம் என்றும் இந்திய தூதரகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. உக்ரைனில் சிக்கிய இந்தியர்களை மீட்பது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ருமேனியா தலைநகர் புகாரெஸ்டிலிருந்து 219 பேருடன் ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டு விட்டதாகவும், அது விரைவில் மும்பை வந்தடையும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். இதனிடையே உக்ரைனிலிருந்து தப்பி போலாந்து செல்வதற்காக அந்நாட்டின் எல்லையில் குவிந்துள்ள இந்திய மாணவர்களை அனுமதிக்க போலாந்து அரசு மறுத்துவிட்டது. இந்திய தூதரகம் சார்பில் எந்தவித தகவலும் இல்லாததால் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் போலாந்து எல்லைப்பகுதியில் நீண்ட நேரமாக தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். தூதரகத்தின் அனுமதியின்றி எல்லைப்பகுதிக்கு வர வேண்டாம் என்று மாணவர்களை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். உக்ரைனிலிருந்து வெளியேறிய இந்தியர்களை ருமேனியா வழியாக ஏர் இந்தியா விமானம் ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட நிலையில் ஹங்கேரி நாட்டில் இருந்தும் விமானம் மூலம் இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக உக்ரைனிலிருந்து பேருந்து மூலம் இந்தியர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு வருகின்றனர்.